In the video, you can see how to solve this captcha easily. What trick you follow and explain. If you want to solve this captcha, you can message the customer. If you want to solve it, you can see 3 tricks here. The video will skip the video. Learn the tricks and you can solve this captcha easily. If you want to see this captcha, you can see it well. If you work on the captcha app, you can see a new captcha. அது உடனே சால்வ் பண்ணனும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேப்சாவை 100% புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இங்க கொடுத்திருக்கிற கேப்சா இமேஜ்ல என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு இமேஜஸ் இந்த கேப்சால சால்வ் பண்ண சொல்றாங்க. சில கேப்சால 2 இமேஜஸ் சால்வ் பண்ண சொல்லுவாங்க, சில கேப்சால 10 இமேஜஸ், சில கேப்சால 15 இமேஜஸ், 20 இமேஜஸ் கூட சால்வ் பண்ண சொல்லுவாங்க. லாஸ்டா இந்த கேப்சாக்கு எவ்வளவு டைம் தராங்க, இது எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டாலே போதும். நீங்க எந்த கேப்சா வேணும்னாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோல நாங்க எப்படி இந்த கேப்சா சால்வ் பண்ணியிருக்கோன்னு சில எக்ஸாம்பிள் வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரியறத பொறுத்து தான் நீங்கள் இந்த கேப்சாவை இன்றைக்கே சால்வ் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா 2 or 3 days ட்ரை பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்களான்னு இருக்குது. வீடியோ ஒன் டைம் புரியலனா இன்னொரு டைம் கூட பாருங்கள். நீங்கள் கற்றுக்கணுன்னு தான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். அதே மாதிரி எங்கள் பேஜை ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதில் தான் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அண்ட் நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜஸ்க்கும் ரிப்ளையும் பண்ணுவோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆன்லைன் கேப்சா டு ஒர்க். சரி, இந்த கேப்சா பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது இந்த கேப்சாக்கு நம்ம ஒரு நேம் வைக்கணுமே. ஆக்சுவலாக இந்த கேப்சாக்கு வேறு ஒரு டெக்னிக்கல் நேம் இருக்குது, பட் அப்படி சொன்னால் நமக்கு ஈஸியாக புரியாது. அதான் இந்த கேப்சாக்கு நம்மளே ஒரு நேம் வச்சிடலாம். இந்த கேப்சா டைப் நேம் நம்பர் டைஸ் மேட்ச் கேப்சா. ஏன் இந்த நேம் வச்சோன்னு உங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். உங்கள் கேப்சா ஆப்பில் 95% வர கேப்சா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆத்தென்டிகேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் இருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே இமேஜ் கிளிக்கிங் கேப்சா. இது கேப்சா இல்லைன்னு நினைக்காதீங்க, ஸ்கிப்பும் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சாக்கு ரேட் இருக்கும், 1.5 USD / 1000. அதுக்கு பக்கத்தில் இதுக்கு கொடுத்த டைம் இருக்கும், 4 மினிட்ஸ் கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் 240 செகண்ட்ஸில் இந்த கேப்சாவை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதில் சம்டைம்ஸ் 2 இமேஜஸ், 10 இமேஜஸ், 15 இமேஜஸ், 20 இமேஜஸ் கூட சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இந்த கேப்சாவை சால்வ் பண்ண தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். அத்தன்டிகேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஹெட்டிங் கீழே அத்தன்டிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய கேப்சா ஷோ ஆகிடும். இது மாதிரி அத்தன்டிகேட் ஆப்ஷன் எந்த கேப்சாக்கெலாம் வருதோ ஸ்பீடாக உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அத்தன்டிகேட் கிளிக் பண்ணி கேப்சா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு படிங்க. ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து புரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி கேப்சா சால்வ் பண்ணும்போது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்க வேண்டாம். இன்ஸ்ட்ரக்ஷனில் கிளிக் தி ஆரோஸ் டு சம் த டைஸ் அண்ட் மேட்ச் த நம்பர் ஆன் த லெஃப்ட். லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் இமேஜ் இருக்குது, ரைட் சைடில் இருக்கிற இமேஜில் டைஸ் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற எந்த இமேஜில் டைஸ் எல்லாம் ஆட் பண்ணால் லெஃப்ட் சைடில் கொடுத்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டான டைஸ் இமேஜ் எதுன்னு சூஸ் பண்ண நமக்கு இமேஜ்க்கு கீழே லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோஸ் வச்சு நம்ம கரெக்டான இமேஜை சூஸ் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இப்போ இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். அகைன் ஒன் டைம் கிளியராக சொல்கிறேன், லெஃப்ட் சைடில் நம்பர் இருக்கும், ரைட் சைடில் டைசஸ் இருக்கிற இமேஜ் இருக்கும். ஒரு ஒரு இமேஜ்லேயும் உங்களுக்கு 5 டைஸ் இருக்கும். டைஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த லூடோ, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர் கேம்ஸில் விளையாடும் போது யூஸ் பண்ணுவோம்ல, அதான் டைஸ். 1 to 6 வரைக்கும் டைஸில் டாட்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருக்கும். கொடுத்த 5 டைஸில் இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணால் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் லெஃப்டில் கொடுத்த நம்பரோட மேட்ச் ஆகுதான் பாருங்கள். ஆகலைன்னா ரைட் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். மொத்தமாக இது மாதிரி 6 இமேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 6 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று தான் லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் கூட மேட்ச் ஆகும், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் சம்மிட் கிளிக் பண்ணணும், நமக்கு நெக்ஸ்ட் இமேஜ் வரும், அவ்வளோதான் ஒர்க். இது மாதிரி 10 இமேஜஸ் ஆர் 15 இமேஜஸ் ஆர் 20 இமேஜஸ் கரெக்டாக சூஸ் பண்ணால் இந்த கேப்சா கரெக்டாக சால்வ் ஆகிடும். சிம்பிள், 240 செகண்ட்ஸில் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கேப்சாக்கு நான் ஃபாலோ பண்ணிருக்க 3 ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன், ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இமேஜில் இருக்கிற டைஸில் நம்பர்ஸும் இருக்கும், டாட்ஸும் இருக்கும். நம்பர்ஸ் 1 to 6 இருக்கும், டாட்ஸ் இருக்கிற மாதிரி டைஸ் இருந்தாலும் 1 to 6 டாட்ஸ் இருக்கும். எவ்வளோ டாட்ஸ் டைஸில் இருக்கோ அதான் நம்பர். நம்பர் அண்ட் டாட்ஸ் இருக்கிற டைஸ் மிக்ஸ் ஆகி தான் இமேஜில் இருக்கும், நம்ம தான் கரெக்டாக ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் 12,
இந்த நம்பருக்கு மேட்ச் ஆகிற இமேஜ் ரைட் சைடில் நம்ம சூஸ் பண்ணணும். ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இமேஜில் 5 டாட்ஸ், 3 நம்பர், 2 நம்பர், 2 டாட்ஸ், 1 டாட் இருக்கிற டைசஸ் இருக்குது. 5 + 3 + 2 + 2 + 1 ஆட் பண்ணால் 13. நமக்கு 12 மேட்ச் ஆகிற இமேஜ் தான் வேணும். இந்த இமேஜில் இருக்கிற டைஸ் மேட்ச் ஆகலை, ரைட் சைடில் இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணி பார்ப்போம். எப்போவும் ஒரு சைடில் இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணி பழகிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஸ்பீடாக பண்ண யூஸ் ஆகும். மோஸ்ட்லி ரைட் சைட் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி இமேஜில் இருக்கிற நம்பரை டைஸில் இருக்கிற இமேஜ் கூட மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனால தான் இதுக்கு நம்ம நம்பர் டைஸ் மேட்ச் கேப்சான்னு நமக்கு புரியற மாதிரி நேம் வச்சிருக்கோம். நம்பர் டைஸ் மேட்ச் கேப்சா நல்லா இருக்குல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் இமேஜில் ஆன்சர் இல்லை. செகண்ட் இமேஜில் 6 நம்பர் 3 டாட்ஸ் 3 டாட்ஸ் 3 நம்பர் 1 நம்பர். ஸோ 6 + 3 + 3 + 3 + 1 ஆட் பண்ணால் 16. இதுவும் மேட்ச் ஆகலை, ரைட் சைடு அடவை கிளிக் பண்ணிட்டேன். இப்போது நான் உங்களுக்கு இந்த கேப்சரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம 2 இமேஜஸ் பார்த்தோம், எதுவும் மேட்ச் ஆகலை. பட் நீங்கள் இதை கவனிச்சிங்களா, நான் எப்பவும் ஹையஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஆட் பண்ணிட்டு வரேன். எக்ஸாம்பிளுக்கு 6 + 5 + 4 + 3 + 2 + 1 இப்படி ஆட் பண்ணுறது ஈஸி. 1 + 2 + 3 + 4 + 5 + 6 ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எப்பவும் ஹையஸ்ட் நம்பர்லேருந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஸ்பீடாக ஆட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்பீடாக ஆட் பண்ணி நம்ம இதில் கொஞ்சம் செகண்ட்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் ட்ரிக் 1. இந்த ட்ரிக் 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தேர்ட் ட்ரிக்லையும் இது யூஸ் ஆகும். எப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். தேர்ட் இமேஜில் 6 + 6 + 5 + 5 + 3 ஆட் பண்ணால் 25, மேட்ச் ஆகலை. இதில் எல்லாமே நம்பர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு சில நேரத்தில் 6 தலைக்கீழே இருந்தால் 9 மாதிரி இருக்கும், பட் அதுவும் 6 தான். டைஸில் 6 தான் ஹையஸ்ட்டாக இருக்க நம்பர், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் 4th இமேஜில் 6 + 3 + 3 + 2 + 1 ஆட் பண்ணால் 15, இதுவும் மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் இமேஜ் பார்ப்போம். 5th இமேஜில் 6 + 6 + 6 + 4 + 4 ஆட் பண்ணால் 26, இதுவும் மேட்ச் ஆகலை. நான் இந்த கேப்சாக்கு ஃபாலோ பண்ண செகண்ட் ட்ரிக் என்னன்னு சொல்கிறேன். நான் இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன், பட் உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம சின்ன வயசில் படித்த 6 டேபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். 6 டேபிள்ஸ் எப்படி ப்ரோ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு 29 நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி இமேஜ் கண்டுபிடிக்கணுன்னா நமக்கு டைஸில் நிறைய 6 இருக்கிற டைஸ் இமேஜ் வரும், அந்த இமேஜ் தான் மேட்ச் ஆகும். அப்போது 6 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். 6 + 6 + 6 + 6 + 5 ஆட் பண்ணால் 29 வரும், இது மட்டும்தான் ஆன்சர். பட் ஈஸியாக 4 டைஸில் 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 6 × 4 = 24, தென் ஒரு டைஸில் 5, அப்போ 24 + 5 = 29. இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண யூஸ் ஆகும். இது மாதிரி பெரிய நம்பருக்கு 6 டேபிள்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு இது கொஞ்சம் டைம் கண்டிப்பாக சேவ் பண்ணும், ஃபாஸ்ட்டாக இந்த கேப்சா முடிக்கவும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தால் இதை நீங்களும் யூஸ் பண்ணலாம். பட் எடுத்த உடனே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் 6th இமேஜில் 4 + 3 + 2 + 1 ஆட் பண்ணால் 12. இந்த இமேஜில் இருக்கிற டைஸை ஆட் பண்ணால் 12 வருது. நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரும் 12. ஸோ இதுதான் கரெக்டான இமேஜ். இப்போ சப்மிட் கிளிக் பண்ணணும். எந்த இமேஜில் ஆட் பண்ணால் உங்களுக்கு நம்பர் மேட்ச் ஆகுதோ அப்போது சப்மிட் கிளிக் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட் நம்பர் வரும். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் 6th இமேஜில் தான் ஆன்சர் மேட்ச் ஆச்சு. பட் எப்போவும் 6th தான் வரணும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் இமேஜே கூட மேட்ச் ஆகலாம். நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக ஆட் பண்ணால் ஈஸியாக முடிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ இந்த கேப்சர்க்கான தேர்ட் ட்ரிக் சொல்ல போகிறேன். ட்ரிக் 1 சொன்ன மாதிரி நீங்கள் ஹையஸ்ட் நம்பர் டு லோவஸ்ட் நம்பர் ஆட் பண்ணி பழகிட்டால் இந்த ஒரு ட்ரிக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ வந்த நம்பர் 12, உங்களுக்கு இமேஜில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் ஏதாவது 2 or 3 ஆட் பண்ணாலே 12 or 12 மேலே போயிடும். எக்ஸாம்பிளுக்கு 6 + 6 or 6 + 5 + 5 6 + 4 + 4 ஆட் பண்ணாலே 12 or 12 மேலே போயிடும். அப்போ நீங்கள் அந்த இமேஜில் இருக்கிற மற்ற நம்பர்லாம் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் இமேஜ்க்கு போய் ஆட் பண்ணி செக் பண்ணலாம். இந்த ட்ரிக் கிளியராக புரியுதா? இப்போ நீங்கள் டைசஸ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரை விட நீங்கள் ஆட் பண்ணுறது அதிகமாக போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் இமேஜ் போயிடுங்க. இது நீங்கள் ஹையஸ்ட்லேருந்து ஆட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இது உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். இதுவே எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு 28 நம்பர் இருக்குன்னா கண்டிப்பாக 6 நம்பர் இருக்கிற டைஸ் 3 இருக்கணும். அப்படி இல்லாத இமேஜ் கண்டிப்பாக மேட்ச் ஆகாது. எப்படின்னா ஒரு இமேஜில் 5 டைசஸ் தான் இருக்கும். அப்போது 6 + 6 + 6 + 6 + 4 ஆர் 6 + 6
ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் மட்டும்தான் 28 வரும். மற்ற எந்த நம்பர்ஸ் இருந்தாலும் 28 வராது. இப்போ உங்களுக்கு இருக்கிற இமேஜில் நிறைய டைசஸில் 1 or 2 or 3 அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணால் எப்போவுமே 28, 27, 29 நம்பர்ஸ் வராது. அப்படி இருக்க இமேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆரோவை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் செக் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு இப்போது 8 நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னா 6 or 5 நம்பர் இருக்கிற டைஸ் இமேஜ் இருந்தால் அதை ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக அது 8 மேலே போயிடும். நிறைய சின்ன நம்பர்ஸ் இருக்கிற இமேஜ் மட்டும் சூஸ் பண்ணி ஆட் பண்ணாலே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். பெரிய நம்பர்ஸ் இருக்க இமேஜை ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படி தான் நம்ம இந்த கேப்சரில் டைம் கரெக்டாக சேவ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த 3 ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேப்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சால்வ் பண்ண மாதிரி சில நேரத்தில் 10 இமேஜஸ் சால்வ் பண்ண சொல்லலாம், 15 இமேஜஸ் சால்வ் பண்ண சொல்லலாம், ஆர் 20 இமேஜஸ் கூட சால்வ் பண்ண சொல்லலாம். 4 minutes டைம் தராங்க. நீங்கள் இந்த கேப்சாவை ட்ரை பண்ண உங்களுக்கு நம்பர்ஸ் அடிஷன் பண்ணுற ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். 20 இமேஜஸ் இருக்கிற கேப்சர் சால்வ் பண்ணுறது டிஃபிகல்ட் தான், பட் முடியாத காரியம் கிடையாது. என்னாலேயே சில நேரத்தில் முடிக்க முடியலை, பட் முடிக்க முடியாத கேப்சான் எதுவுமே கிடையாது. நானும் ப்ராக்டிஸ் பண்ணி 20 இமேஜ் இருக்கிற கேப்சாவை முடிச்சிருக்கேன். அந்த வீடியோவை இதில் நான் ஆடும் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிட்டான் இந்த கேப்சாவும் ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் நான் 2 times பண்ண கேப்சரில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், பட் என்ன மிஸ்டேக்குன்னு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 கேப்சாவும் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோடய ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் அந்த வீடியோஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைஸ் கேப்சர் வந்த உடனே ஸ்கிப் பண்ணாமல் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், அகைன் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஒர்க்கை கற்றுக்கோங்க, தென் ஒர்க்கை பண்ணி பழகுங்க, அதுக்கப்புறம் தான் அதில் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். கேப்சா ஒர்க் டஃப்பாக இருக்கிறதும் ஈஸியாக இருக்கிறதும் இதை பேஸ் பண்ணி தான். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எப்பவும் ஒர்க் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டைரெக்டாக ஏர்ன் பண்ண மட்டும்தான் ஒர்க் பண்ணுவேன், ஒர்க் என்னென்னு நான் புரிஞ்சு கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கஷ்டம். இது கேப்சா ஒர்க்குன்னு இல்லை, எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அதில் நம்ம கொடி கட்டி பறக்க முடியும். நாளைக்கு இன்னொரு நியூ டெக் கேப்சா வரலாம், கண்டிப்பாக வரும். உடனே அதை கரெக்டாக சால்வ் பண்ணணும்னு நினைக்காம அந்த கேப்சாவை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட். கண்டிப்பாக ஒரு 4 கேப்சா தப்பாக தான் பண்ணுவீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இந்த வீடியோலேயே கூட நான் 2 times தப்பாக தான் கேப்சா பண்ணேன், பட் அதிலேருந்து என்ன மிஸ்டேக்ஸ்னு கற்றுக்கிட்டேன். நான் உங்களுக்கு சொன்ன அதே ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணேன். இப்போ 15 இமேஜஸ் என் 20 இமேஜஸ் இந்த கேப்சரை சால்வ் பண்ண சொன்னால் கூட நான் ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். ஸோ நம்மளோட ப்ராக்டிஸ் நம்மளோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் இந்த கேப்சா ஒர்க்கில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரிக்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் மிஸ் ஆகும், மிஸ்டேக் பண்ணுவீங்க, டைம் எடுக்கும், பட் அதை ஃபாலோ பண்ண பண்ண நீங்களும் இந்த வீடியோவில் நாங்கள் சால்வ் பண்ண மாதிரியே ஈஸியாக கேப்சாவை சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அகெயின் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் மொத்தமாக 3 ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம், அந்த 3 ட்ரிக்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக ஒரு வீடியோ ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.